மதுரையை சுத்தி நடக்கிற எல்லா மர்டரையும் ஜெயில வச்சுதான் பிளான் பண்றாங்க. அர்ஜுன் எங்க மாமா? பத்து வருஷமா தேடிக்கிட்டு இருந்த கேங்க எப்படியா பத்தே நாள் குடிச்சாரு? எனக்கு வெறும் சூசைட் தெரியல. இந்த சூசைட் பின்னாடி ஒரு கிரைம் கூட இருக்கலாம். ஒவ்வொரு பிளாக் டேக்கு முன்னாடியும் ஒரு பர்டிகுலர் நம்பர்ல இருந்து 8-10 பைக்ஸ் வாங்கிருக்காங்க. மொத்தமா 6000 கேசஸ்க்கு மேல. தமிழ்நாடு போலீஸ் டீல் பண்ணதுலயே ரொம்ப மோசமான கேங் இதுவாக தான் இருக்கும். டாக் ஸ்மெல் பண்ணிடுச்சு. எப்படி பணம் சம்பாதிச்சோன்னு யாரும் கேட்க போறதில்ல. எப்படி ஜெயிச்சோன்னு யாரும் தேடி பார்க்க போறதில்ல. ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். வலிமை இருக்கிறவன் அவனுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துப்பான். வலிமைன்றது அடுத்தவனை காப்பாத்ததான், அழிக்கல்ல. நீதான் இதெல்லாம் பிளான் பண்ணிருக்கேன்னு உன்னை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. என் நம்பிக்கை பொய்யாயிடுச்சு. ஒரு அம்மாவான தோத்து போயிட்டேன். இனிமே அர்ஜுனுக்கு வாழ்க்கை நரகமா இருக்கணும். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்க ஒருத்தனோட சமநிலை தவறுனா அவனோட கோபம் எப்படி இருக்குன்னு காட்டுவேன். கேம் முடியல, அடுத்த லெவலுக்கு போக போகுது.